அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள், மிக சில கேள்விகள், ஒரு 3-4 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் தி பிரஸ் இந்தியன் டூ பத்தி மட்டும் கேட்கலாம். தி மைக் வில் பி பாஸ்ட் ஆன் டு யூ. அண்ட் இந்தியன் டூ இப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பு, இதை பத்தி மட்டும் கேள்விகள் வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அங்கராஜ் சார், ட்ரெய்லர் வாஸ் ஸோ குட், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் தேர். படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனி திங் டு சேவ் வித் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த கடை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிவுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் தமிழ் சார். தமிழ் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் சார், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ இருக்கு. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான், வேற யாருமே வந்து நினைக்கிங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க, நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா, நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாசு நான் கொடுத்துட்டேன், இனி நீங்க கொடுக்க வேண்டி பாக்கி இருக்கு சார். சார், இந்தியன் டூ வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு? இதனுடைய 4ஆம் பாகம், 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு. அதாவது அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும்போது, நான் இந்தியன் 2 சொன்ன போது எப்படி டேரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது. காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். சந்தோஷ் சார், இந்த இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் பல விட பல விதமான கதைகள் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினைச்சுக்கீங்க, சிரிச்சுக்கீங்க? சரி கமகன், அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல பாப்பீங்களா? இல்ல, உண்மையிலே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. வந்து பார்க்கணும். பார்க்கும்போது புரிஞ்சு போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, புரிஞ்சலன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார், மைக் வாங்கிக்கிறீங்களா? அனிருத், சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1 சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்ல. ஸோ சாரா இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு, மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2 சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படல. ஒரு குஜராத்ல இருந்து என்ன சொல்ல முடியும்? படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார், சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னன்னா, இப்ப வந்து நீங்க மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா ஒரு ஆடியன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம, தண்ணி கூட கொடுக்காம, கேட்டன்ஸ்க்கு பியர கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒண்ணு இல்ல, அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீவா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு நல்ல படம் பார்க்க சார் சொல்றாங்க மேடம்.
சார் அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றி அவன் பத்தி பேசலாம் அப்படிங்கிற பேசலாம். தேங்க்யூ, நன்றி, நன்றி. அண்ட் தட் வாஸ்